என் அன்பு சகோதர சகோதரிகளே நேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பலன் அடைகின்ற நாள் வாழ்க்கையில் சில வேளைகளில் நீங்கள் இதையெல்லாம் என்னால் செய்ய முடியுமா இதெல்லாம் நடக்குமா எனக்கு இதை செய்வதற்கு பலன் இல்லையே நான் எப்படி இதை செய்வேன் அல்லது இதையெல்லாம் நான் திருப்பிக் கொள்வேனா இழந்தவைகள் என்னை தேடி வருமா என்றெல்லாம் பல கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கிறது உண்டு அப்படித்தானே இன்றைக்கும் கூட அப்படி ஒரு கேள்வியோடு அமர்ந்து கொண்டுதான் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிறவர் ஆனால் அவர் கிரியை செய்ய வேண்டுமென்றால் நீங்களும்

தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் இந்த வேத பகுதி ஆபரகாமின் சகோதரனாகிய லோத்து சிறைப்பட்டு போன போது நடந்த சம்பவத்தை சொல்லுகிறது தன் சகோதரன் சிறைப்பட்டு போனான் என்று தெரிந்தவுடன் ஆபிரகாம் விசுவாச வீரனாய் இருந்தபடியால் அறைக்குள் அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கவில்லை தன் வீட்டில் இருக்கிற வேலையாட்கள் முன்னூற்று பதினெட்டு பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து அழைத்து கொண்டு போகிறார் முந்தின வசனங்களை வாசித்து பாருங்கள் எதிராக வந்தவர்களெல்லாம் ராஜாக்கள் அவர்களுக்கு பலத்த சேனைகள் எல்லாம் இருந்தது ஆனால் இந்த ராஜாக்களால் சிறைபிடிக்கப்பட்ட லோத்தை மீட்பதற்காக ஆபிராம் தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு அவர் ஆயுதம் தரிப்பிட்டு அழைத்துச் செல்கிறார் இந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்குமா நீங்களாக நானாக இருந்திருந்தால் இது எப்படி நடக்கும் முன்னூற்றி பதினெட்டு வேலைக்காரர்கள் போய் எப்படி சண்டை போடுவார்கள் எப்படி யுத்தம் செய்வார்கள் என்று யோசித்திருப்போம் ஆனால் ஆபிரகாமின் விசுவாச செயல் இந்த யுத்தத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என் சகோதரனாகிய லோத்தை மீட்டு கொடுப்பார் என்ற ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட செயல்பட துவங்குகிறார் செயல்படத் துவங்கி அங்கே போய் யுத்தம் செய்கிறார் வாசனம் சொல்கிறது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டார் என்று லோத்தை விடுதலை செய்தார் பிள்ளைகளை விடுதலை செய்தார் ஸ்திரீகளை விடுதலை செய்தார் பொருட்களை விடுதலை செய்தார் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார்கள் இன்றைக்கு எதை இழந்து இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து எது பறிபோய் விட்டது இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் மகனே நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் நீ செயல்பட துவங்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய இயலாமைகள் உன்னுடைய தகுதியின்மை உன்னுடைய பலவீனங்கள் இவைகளையெல்லாம் நோக்காத படிக்கு நீ என்னை சார்ந்து கொண்டால் நீ எதை இழந்தாயோ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் முயற்சி எடுங்கள் விசுவாச அடியெடுத்து வையுங்கள் ஆண்டவர் உதவி செய்வார் ஆண்டவர் யுத்தம் செய்வார் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் உங்களுக்கு ஐ பரலோக பிதாவே நன்றியோடு மிஸ் தோத்திருக்கிறேன் அப்பா இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை கொண்டு நாங்கள் திருப்பிக் கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறீர் அதற்கு உதாரணமாய்த்தான் இன்றைக்கு ஆப்ரஹாமின் வாழ்க்கையிலிருந்து பேசினேன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தார்களோ எதெல்லாம் கைவிட்டு போனதோ எதெல்லாம் மீட்க முடியுமா என்று கேள்வியில் அமர்ந்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் உடைய ஜனங்கள் திருப்பிக் கொள்ளும்படியை ஆண்டவர் அனுக்கிறக செய்ங்கப்பா இவர்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு அவர்கள் போகும் பொழுது ஆண்டவர் சகலவற்றையும் திருப்பி தர போறதற்காக ஸ்தோத்திரம் ஜனத்தை ஆசீர்வதிங்க நன்மைகளை செய்ங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஆமை பிரியமானவர்களே உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் போதும் பெரிய தேவன் கூட இருக்கிறார் முன்னேறிச் செல்லுங்கள் வெற்றி கொள்வீர்கள் திருப்பிக் கொள்வீர்கள்